ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா லாபம், சயின்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி பழைய கொஸ்டின் தான். இது வரைக்கும் நான் இந்த 13 வருஷம் வரலாறுல சயின்ஸ்னாலே பழைய கொஸ்டின் தான். அதுக்காண்டி பழைய கொஸ்டின் கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, இப்போ கேட்ட கொஸ்டின் ஏற்கனவே கேட்டுட்டாங்கன்னு அர்த்தம். யார் அமிலங்களில் கொஸ்டின் எடுக்க சொன்னாலும் இப்போ நான் எல்லார்ட்டையும் அமிலங்களில் 10 கொஸ்டின் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு 5 கொஸ்டின் சேமாக எடுத்துருவீங்க. அப்படின்னா யார் கொஸ்டின் எடுத்தாலும் சில கொஸ்டின் எடுக்க தான் செய்வாங்க. வேதி பொருட்களின் அரசு எல்லா பேப்பர்லையும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், சில குறிப்பிட்ட கொஸ்டினை எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அதனால தான் சயின்ஸில் ரிப்பீட் ஆகுது. ஆக புக் பேக்கு புக் உங்களுக்கு தெரியுமாங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்புறம் இங்கே வாதியார் வந்து நம்ம கிளாஸ் வரமே, ஐயோப்பா அந்த வாதியார் நடத்துகிற நோட்ஸை அவருக்காண்டி நீ நல்லா இருந்துட்டு போகிறா சார் கஷ்டப்பட்டு கற்றுனேன், உனக்காண்டி இந்த நோட்டை திருப்பி பார்த்துட்டு போகிறேன், உன் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டும். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு நடத்த நோட்டை நான் எங்கேயா தூக்கி போட்டு போனேன், இந்த பசங்க சரியாகவே ஃபாலோ பண்ணலன்னு உன் மனசுல நினச்சி அதனால எனக்கு ஒரு பாவம் ஏற்பட்டுக்கூடாது, உன் நோட்டை திருப்பி பார்த்துட்டு போகிறேன். அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் எழுதின கொஸ்டினில் இப்போ தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இனிமேல் ஏதாவது இதே கொஸ்டினை கேட்டால் ஒரு கல்லில் ஒரு தர தடிக்க விடலாம், ரெண்டாவது தர தடிக்க விடுறதுக்கு நான் என்ன ரோசம் இல்லாதவனா, இன்ஸ்டியூட்ல வச்ச டெஸ்ட் கொஸ்டினையாவது திருப்பி கேட்டால் நான் மார்க் எடுத்துகிட்டு போகிறேன். அது பண்ணலாம்ல. இது போக நீங்கள் உங்களுக்கு செய்கிற ஒரே ஒரு ஸ்பெஷலான வேலை என்ன தெரியுமா, டெய்லி சிலபஸில் உள்ள தலைப்புக்கு 2 பக்கம் நோட்ஸ் எடு, உங்களுக்கு பிடிக்காத பாடத்துக்கு 2 பக்கம் எடு. நீ வேணும் ஆச்சரியப்படுவே, சிலபஸில் உள்ள தலைப்புக்கு போகிற 2 பக்கம் நோட்ஸ் எடுத்து பிள்ளைங்க சொல்லி முடியும். எல்லா தலைப்புக்குமே இ கவர்னன்ஸ்லாம் நான் தான் புக்கு போட்டேன். இந்த ரீசெண்டாக கொஸ்டின் கேட்கும்போது எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாங்க தேடி பார்த்தா இன்டர்நெட்டில் அப்படியே அந்த பேஜ் ஓப்பன் பண்ண அந்த கொஸ்டின் அப்படி இருக்குது. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பான், இப்போ நான் உங்கள் சிலபதி காலத்தில் 50 கொஸ்டின் எடுக்க சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுப்பீங்க, நெட்டை தான் ஓப்பன் பண்ணி எடுப்பீங்க.